Hey, hello. Hope you are doing good. So, can you give me a little bit of introduction about yourself? Yes, sir. My name is actually I'm coming from. So, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட ஃபஸ்ட் இன்டர்வியூ அப்போது, நம்மளோட ஃபஸ்ட்டு செமினார் அப்போது, நம்மளோட ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் மீட்டிங் அப்போது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்வர்டாக வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, எந்த விதமான பயமுமே இல்லாமல் எப்படி வந்து ஒரு இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ணி அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா தான் நமக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் இது எல்லாமே இருந்தாலுமே கூட, இன்டர்வியூ நம்ம ஆக்சுவலாக போய் உட்காரப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்து உள்ளே வந்து வரும். ஸோ அந்த பயத்தை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து, நம்ம வந்து அந்த இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அதை ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு எனி கம்பெனி, ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு கூகுளுக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு ஒரு பக்கம் வந்து கூகுள் வந்து என்ன மாதிரியான கம்பெனி, அவங்களோட கீ ப்ராடக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, எவ்வளோ இயர்ஸாக அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க, அவங்களோட ரெவன்யூ வந்து ஆனுவலி எவ்வளோ வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க, கூகுளுடைய ஒர்க் கல்ச்சரில் அவங்க என்விரான்மெண்ட்டில் என்ன கீயாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா எனி பர்டிகுலர் ரோலுக்கு தான் நம்ம வந்து போவோம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அப்படி பர்டிகுலர் ரோலுக்கு போக மாட்டீங்க. பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு போகும். இல்லை ஃப்ரெஷராகவே நீங்கள் வந்து எனி பர்டிகுலர் ஜாபுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜாபில் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளியராக வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காமன் ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணணும். தென் இதெல்லாம் தாண்டி காமனாக ஒரு இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனும் இதெல்லாம் நம்ம வந்து கம்பல்சரி வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ கம்பெனி பற்றின ரிசர்ச் பண்ணுறீங்க, இல்லை காமனாக இன்டர்வியூ கொஷின்ஸை பற்றின ரிசர்ச் வந்து பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் போகிற அந்த பர்டிகுலர் ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷனை வச்சு அதுக்கு தனி ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, இப்படி எல்லாமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து நீங்கள் ஒரு 2 or 3 times கோ த்ரோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவல் இன்டர்வியூவில் உட்காரப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து பிரேக் ஆகவே ஆகாது. ஃப்ளோ பிரேக் ஆகாமல் உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கீயாக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ப்ரிப்பரேஷனும், தென் அதுக்கேற்ற மாதிரியான ரிசர்ச் பண்ணுறது வந்து எப்படி, அதை தான் வந்து நீங்கள் வந்து கீயாக வந்து வச்சுக்கணும். செகண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா, ஈவன் பிஃபோர் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, த வே யூ ட்ரெஸ் அண்ட் த வே யூ உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து என்ன வந்து சொல்லுது. ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நம்ம வந்து தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவை நம்ம வந்து போடலாம். எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணுறது, அந்த ட்ரெஸ் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நம்ம தனி வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் பாடி லாங்குவேஜ் முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து போவீங்க. பட் அதுக்கேற்ற எல்லா முயற்சியும் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே வந்து தெரியாது. அந்த இடத்துல பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் உட்கார்றதுலேருந்து, நீங்கள் உட்காரும் போதே வந்து நல்லா பிரிஸ்காக உட்காந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லாமல் அவங்களுக்கு சொல்கிறதுனா, நம்ம எப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், எந்த விதமான பயமும் நம்ம காமிக்காமல். தென் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறப்போ நம்ம ரெக்ரூட்டரோட கண்ணை பார்த்து நம்ம வந்து பேசணும். இது வந்து இந்த கண்ணை பார்த்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய அட்வைஸ் இன்டர்வியூவுக்கு, பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அட்வைஸ். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களோட ஐ கான்டாக்ட் பற்றி நம்ம வந்து பேசுகிறோம், ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த விஷயத்தை அவங்களுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை வேர்பலாக நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சொல்லாமல் அதை வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தான் நான் இந்த ஆன்சரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல் வந்து சொல்கிறது தான் வந்து ஐ கான்டாக்ட். அங்கே தான் வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. தென் நீங்கள் எப்படி உட்காடுறீங்க அதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் நீங்கள் என்ன மாதிரியான ஹேண்ட் கெஸ்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அப்படின்னு வரப்போ நீங்கள் வந்து எல்லா கேள்விக்கும் வந்து ஹேண்ட் கெஸ்டரை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கடுப்பாயிடுவாங்க. இவங்க வந்து
வேணும்னே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ எந்தெந்த இடத்துல ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்மைல்ஸ் வந்து தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பக்காவாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் உங்களோட ரெக்ரூட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து போகிறப்போ. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தென் நம்ம வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை நம்ம வந்து பண்ணலாம். நம்ம இப்போ இன்டர்நெட்டில் நமக்கு வந்து நிறைய மாக் இன்டர்வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மாக் இன்டர்வியூஸ் பற்றியும் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டோம்னா, ஏன்னா அது வந்து ஒரு கீ சப்ஜெக்ட் இன்டர்வியூ வரப்போ. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது, நீங்கள் வந்து பே பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ மாக் இன்டர்வியூ உங்களால் ஃப்ரீயாக வந்து அக்சஸ் பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிற ரோலுக்கு இனி ஸ்பெசிஃபிக் மார்க் இன்டர்வியூஸ் அவைலபிளாக இருந்தாலும் அதையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் அது வந்து பெட்டராக இருக்கும். தென் ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் டிப்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை மொபைலவோ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் காமனாக இன்டர்வியூவில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன, இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பிக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பராக வந்து கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பர் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்போ எங்கேயாவது ஃப்ளோ வந்து பிரேக் ஆகுது, அது எங்கே பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஓன் செல்ஃப் ரிவ்யூவே நீங்கள் வந்து பண்ணலாம். சிம்பிள் உங்களோட மொபைல் கேமரா வச்சோ இல்லை நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தா அதில் இருக்கக்கூடிய வெப்கேம் வச்சோவே நீங்கள் இதை வந்து பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட ரெக்ரூட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். தென் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கிறப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். தென் ஃபைனல் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து எப்படி வந்து அங்கே போவோம், என்ன மாதிரியான கேள்விஸ் அவங்க வந்து கேட்க போகிறாங்க, அதுக்கு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது, எப்படி எந்த இடத்துல என்ன மாதிரியான ஆன்சர்ஸை வந்து கொடுக்கணும், இன்கேஸ் ஒரு ஆன்சர் நமக்கு வந்து தெரியல அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கிறது. ஸோ எனி ஆக்வர்டான ஒரு க்வெஷ்சன் மேக்ஸிமம் வராது, பட் இன்கேஸ் அப்படி வந்தாலுமே கூட அதை வந்து நம்ம வந்து எப்படியா வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரிப்பேராக தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பித்து சின்ன சின்ன கம்பெனி வரைக்குமே வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவை எவ்வளோதான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில், எவ்வளோதான் சாஃப்ட் ஸ்கில் இருந்தாலுமே கூட நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எனி இன்டர்வியூக்கு போனாலுமே ஒரு வேளை உங்களால் அந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து பயம் வருது அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த நினச்சிக்கோங்க. உலகத்தில் லட்சத்துக்கு மேலே கம்பெனிஸ் வந்து இருக்குது, கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு இன்டர்வியூ போனாலுமே இன்னொரு இன்டர்வியூ நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கும். இட் டேக்ஸ் டைம், பட் கண்டிப்பாக ஒரு வேறு ஒரு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இன்டர்வியூ போகிறப்போ எந்த விதமான பயம் இல்லாமல் அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போவீங்க. அட் த சேம் டைம் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலைனாலுமே கூட அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான தாட் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.